Hi guys, welcome back to my channel Siva's Beauty and Health Cafe. இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்டேனை எப்படி இன்ஸ்டண்ட்டாக நேச்சுரலாக ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சன்டேன் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். சன்டேன் நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்லேருந்து வர யூவி ரேஸ்னால தான் நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகுது. அதாவது நம்ம உடலில் இருக்க மெலனின் அப்படிங்கிறது ஒரு ஸ்கின் பிக்மெண்ட். நம்ம ஹேர், ஸ்கின், ஐஸ் வந்து டார்க்காக அப்பியர் ஆக மெலனின் தான் காரணம். ஒரு ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெலனின் யூவி ரேஸில் இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதாவது ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் சரி, இந்த மெலனின் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம உடலில் மெலனின் அளவு ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா ஸ்கின் கேன்சர்லேருந்து கூட தப்பிக்கலாம். ஸோ சூரிய ஒளி நம்ம மேலே படும்போது இந்த மெலனின் ப்ரௌன் பிக்மெண்ட்டாக ஆகுது, அதுதான் நமக்கு ஸ்கின் வந்து டேன் ஆகுது. ஸோ இதை நேச்சுரல் ரெமெடிஸ் மூலியமாக எப்படி இன்ஸ்டண்ட்டாக போக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். சன்டேனை இன்ஸ்டண்ட்டாக நேச்சுரலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஃபேஸ் மாஸ்க்கு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட், லெமன் ஜூஸ், ரோஸ் வாட்டர், இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் 1 டேபிள் ஸ்பூன் ஈச் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு எஃபெக்டட் ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. டேன்ட் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் ஒரு காட்டன் டவலில் தொடச்சிட்டு அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கனாலும் ஆஃப்டர் தட் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் நெக்குக்கும் யூஸ் பண்ணலாம், அண்ட் உங்களோட ஹேண்ட்ஸ்க்கும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ டேன் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகும். செகண்ட் ஃபேஸ் மாஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், கடலை மாவு 2 ஸ்பூன், டர்மரிக் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மில்க் அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து ஈச் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேன்ட் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அண்ட் 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேர்ட் ஃபேஸ் மாஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஹனி அண்ட் பப்பாயா. ஹனி வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பப்பாயா 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பப்பாயாவை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஆர் மிக்சியில் போட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்தப்புறம் ஹனி அதில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபோர்த் ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா, யோகட் அண்ட் டொமேட்டோ எக்ஸ்ட்ராக்ட். இது ரெண்டுலேயுமே 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேன்ட் ஏரியாவில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இதுவும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபிஃப்த் ஃபேஸ் மாஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், யோகட் 1 டீஸ்பூன் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் 1 ஸ்பூன். இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க ஆரஞ்ச் ஜூஸ். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஃபெக்டட் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டரில். இது எல்லாமே நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸ், சிம்பிளாக வீட்டில் இருந்தே பண்ணலாம். இதுக்காக நம்ம பார்லர் போயிட்டு ஃபேஷியல், ப்ளீச் எல்லாம் பண்ணணும்னு தேவை கிடையாது. இந்த மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல ஃபேஷியல் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட